வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிக்பாஸ் எபிசோட்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வேல்முருகன் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. அவர் வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா ஓவரா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. சும்மா வந்துட்டோன்னா இந்த குரங்கு குட்டியை ஜம்ப் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே தாவிக்கிட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டு ஆ ஊ ஆவுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு பையன் அவருக்கு நினப்பு போல இருக்கு. பார்த்தா அந்த சைடில் என்ன கட்டி விட்டு ஃபுல்லாக சரைச்சி வேற லெவல் ஃபன்னாக கண்ணாடிலாம் போட்டு வேற லெவலில் வந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா ஓவராக ரொம்ப ஓவர். அந்த என்ன சொல்லுது, இந்த ஸ்கூலில் என்ன பார்த்தீங்கன்னா போர்டில் எழுதுவாங்களே ஓவர் ஓவர் ஓவர், அந்த மாதிரி ஓவர் ஓவர் ஓவராக இருக்க அவரோட ஆக்டிங் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனமோட என்ட்ரி, அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேரளத்து பைங்கில் எண்ட ஓமனக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக கேரளா மாடல் ஸ்டைலில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தாங்க. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க பிக்பாஸ் ஹோமில் வந்துட்டு யார் மூஞ்சியில் முழிச்சாங்க அப்படின்னா ரம்யா மூஞ்சியில் தான் முழிச்சிட்டாங்க. ஐயோ வரும்போதே உங்கள் மூஞ்சியில் முழிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி செம்ம காமெடியாக சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரம்யாவை பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போய் எல்லா கண்டஸ்டன்ஸுமே பார்த்துட்டு ஆரியை பர்டிகுலராக ஹக் பண்ணி நான் மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுஜியும் அஜித்தும் வராங்க. இவங்க வந்துட்டு எதுக்கு எல்லாரையும் ஹக் பண்ணுறாங்க, எதுக்கியா முதல்ல கட்டிப்பிடிக்கிறீங்கன்னே தெரியல, இப்படியா கட்டிப்பிடிப்பாங்க அதுக்குன்ட்டு எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ தாங்க முடியல இங்கே கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் பார்த்தா. ஸோ இவங்களை தொடர்ந்து சம்யுத்தா உள்ளே வந்தாங்க. வழக்கம் போல் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிட்டு பாலாவை பார்க்கறது கொஞ்சம் சர்ப்ரைஸாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் இருமுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருமிக்கிட்டே போனாங்க. பாலா பார்த்தோன்னே தாங்க முடியல சர்ப்ரைஸு, போய் கட்டிப்பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவை பார்த்த பாலா வந்து கண்ணில் ஜலம் வச்சுண்டார். ரேகா மேம் சுச்சி எதுக்கு தான் இருக்காங்க, எதுக்கு வந்தாங்க ஒன்றும் புரியல. ஆனால் அந்த ரேகா மேம் கூட க்ளோஸ் அப் ஷாட்டில் பார்த்துலாம் போல இருக்கு, ஆனால் சுச்சியை ம். ஸோ வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா வெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால மொத்தம் 15 பேர் இருந்தாங்க. அஞ்சனியாக பார்த்தீங்கன்னா மூணு பேரை ஸ்ப்ளிட் ஆனாங்க. தங்கமே ஒன்று தான் தேடி வந்தேன் அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனால் மண்ணுக்குள்ளேனா அது எதுவும் புரிஞ்சு கிடக்கும், அந்த சீட்டை எடுத்தால் தேனி முட்டாய் கடலை முட்டாய் அது எதுன்னு இருக்கும், அதெல்லாத்தையும் வந்து அள்ளி திங்க வேண்டியதான். இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 கேங்காக வந்து ஸ்பிட் ஆகணும்ல, அதில் ஒரு கேங் தான் பார்த்தீங்கன்னா சனம், ரேகா மேம், அப்புறம் ஆரி. ஸோ இந்த கேங் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூணு பேருமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரில் கேட்கும்போது ஒரு கண்ணால் செய்ய காமிச்சேன். தேவையில்லாமல் உள்ளே வந்து ரியோ உள்ளே வந்து அவங்க வந்து இத்தனை கேட்டிருக்கலாம் சொல்ல மாட்டேங்கலாம் சொல்லி நக்கலாக கேட்கறதுக்கு ஆரிக்கு வழக்கம் போல கோவம் வந்துட்டு அவர் பிடிச்சி ஏறி ஏறி ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனை பார்க்கும்போது நம்ம ரியோ குட்டி ஸ்னேகன் இருக்கார்ல, அவருக்கு ஆரி அண்ணன் மேலே ஒரு பயங்கர பயம் இருக்குது அப்படின்றது கண்ணில் தெளிவாக தெரிஞ்சுது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க. அதனால் வேல்முருகன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு ஜாலியாக கான்வர்சேஷன் பண்ணுறாரு. அந்த கான்வர்சேஷனில் வேல்முருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்துட்டு பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டீங்க, கேமராவில் உங்களை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனால என் பொண்டாட்டி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒன்று சண்டை போகிறவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கணும், இல்லை பேசுகிறவங்க பக்கத்துலையாவது நிற்கணும், எங்கேயுமே நிற்க மாட்டீங்க. கேமரா அப்படி பேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயா உட்காந்து ஓரமாக தின்னுட்டு இருக்கீங்க, அப்படி உங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலன்னா சொல்லி கலாய்க்கிறாங்களாமா. அது கூட பரவாயில்ல. ஆஜித்தை பார்த்தீங்கன்னா இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டாகி வெளில போனார். ஸோ அவர் வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மாதமும் உன்னை ஆளையும் நான் பார்க்கல, டிவியில் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கழிவுகளையும் ஊற்றிருக்காங்களாமா. அது ஆஜித்தே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வாயில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடியான தருணங்கள், அதாவது இது வரைக்கும் பிக் பாஸில் நடந்த ஒட்டுமொத்த காமெடியான கலெக்ஷனையும் எடுத்து ஒரு கிளிப்பிங் மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லோரும் உட்கார வச்சு போட்டு காமிச்சாங்க. எல்லோரும் பார்த்தேன் எல்லாம் ஜாலியாக சிரித்து அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அதை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் அவங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை வந்து சொல்லி நம்ம எல்லாருமே அழுக வச்சாங்கள. அதை வந்து அந்த டைமில் வந்து ரேகா மேம் வந்து பெருசாக பதிவு பண்ணல, அதை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்காங்க போல இருக்கு. உள்ளே வந்துட்டு கோகோ கோகோன்னு அழுகுறாங்க. ஸோ அட்லாஸ்ட் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிஷா பார்த்தீங்கன்னா நான் தான் போயிடுவோம்ல, ஸோ அதனால் ஐ லவ் யூ சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு கேட்கும்போது பிக் பாஸ் என்ன பண்ணார், போகிறப்ப என் சொல்லணும் இப்போவே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொன்ன உடனே நிஷா பார்த்தீங்கன்னா ஓடி போய் கீழெல்லாம் விழுந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சிரிக்கிறது என்ன அப்படியே அப்படியே ஆனந்தத்தில் பறக்கிறாங்களாமா. சத்தியமாக அதெல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஓவர் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அது இன்னும் தாங்க முடியல. அங்கே உள்ள எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஓவராக பண்ணாங்க. ஸோ இதோட சுபம் போட்டு இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் இந்த 1 hour நடந்துச்சு. அவ்வளோதான் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி நடந்த பிக் பாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.